ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருமே குரூப் ஒன் எக்ஸாம் எழுதியிருப்போம். அதனுடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸோடைய ஆன்சரும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனும் பார்த்துடலாம். அடுத்தடுத்த ஆன்சர் கீலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 1³ + 2³ + etc. k³ = 44,100. அதாவது இதனுடைய கே வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அதாவது ஆப்ஷன்லேருந்தும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, n(n+1)/2 த ஹோல் ஸ்கொயர் தான் இதனுடைய ஃபார்முலா. அதாவது 1³ + 2³ + etc. k³ ஃபார்முலா. இதை வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் வச்சு பார்க்கும்போது இந்த 20 வந்து நம்ம இதுக்கு கரெக்டாக இருக்குது. எப்படின்னா, என்னன்ற இடத்துல 20 நம்ம அப்ளை பண்ணும்போது 20×21/2 த ஹோல் ஸ்கொயர், இதை நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் இந்த 44,100 வந்து இந்த ஆன்சர் வந்துடுது. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த 44,100 வந்து ஸ்கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அடுத்ததான், a = 2^65 மற்றும் b = 2^64 + 2^63 etc. + 2^0 என கொடுக்கப்பட்டுள்ளது எனில், பின்வருவனவற்றில் எது உண்மை? ஏ ஆனது பியை விட 1 அதிகம். இதுதான் ஆன்சர் வரும். அடுத்ததான், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 3, 12, 27, 48, 75, 108. இதில் எப்படின்னா, இதனுடைய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸுனுடைய என்ன ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னா, எல்லாமே மூணினுடைய மடங்காக இருக்குது. அதாவது 3 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. அதுவும் இந்த நம்பர் பாருங்கள், 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை நம்பர் இருக்குது. ஸோ அடுத்ததான் ஒற்றைப்படை நம்பர் என்ன அப்படின்னா, 11, அதுக்கு அடுத்தது 13. அப்போ 13×3 = 39. அந்த 39 இந்த 108 ஆட் பண்ணுங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்துடும். அது இது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, இங்கே 1, 2, இங்கே கீழே 33 இருக்குங்களா, இதில் இன்னொரு நம்பர், அது 3 அடுத்த நம்பர் என்ன 4, அப்புறம் 5, அதோட ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணிட்டு வராங்க. இங்கே ரிவர்ஸில் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அடுத்து இது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஹம்பிள்ன்றத இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வேர்டை எழுதிக்கிறோம், HUMBLE. இதனுடைய ஒவ்வொரு லெட்டரும் அடுத்தடுத்த ஒவ்வொரு லெட்டர் விட்டு விட்டு இதில் வந்து போட்டிருப்பாங்க. எப்படின்னா, ஹெச் இருக்குங்களா, இது வந்து செகண்டாக இருக்கும், யூ வந்து ஃபோர்த்தாக இருக்கும், எம் வந்து 6th இருக்கும். இந்த மாதிரி அதே வந்து இந்த பக்கம் இருந்து ரிவர்ஸில் வந்துட்டுருக்கும். இதுலேருந்து இப்படி போயிட்டுருக்கோம், இது வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். இ வந்து இங்கே 1st லெட்டராக வந்துடும், அப்புறம் எல் வந்து இங்கே 3rd லெட்டர், அடுத்து பி வந்து இங்கே 5th லெட்டராக வரும். இந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் இந்த எஜுகேஷனுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்துதான், ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகு. ஒரு பகடையில் வந்து மொத்தமே 6 நம்பர் தான் இருக்கும். ஸோ 6, இதில் வந்து இரட்டைப்படை எத்தனை இருக்கும், 2, 4, 6, அப்போ 3 நம்பர் கிடைக்கும். அப்போ 3 சான்ஸ் இருக்குது. அப்போ 3×6, அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2. அடுத்தது, அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறை. அருணோட வயசு எவ்வளோனா 24, சுரேஷோட வயசு 36. 8 முன்னாடி இவங்களோட வயது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 8 முன்னாடி அப்படின்னா 8 வந்து நம்ம மைனஸ் பண்ணோங்கன்னா 16, 28 வருதா. ஆனால் இங்கே அருண் மற்றும் சுரேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன யாரோடைய வயது விகிதம் கேட்டிருக்காங்கன்னா, சுரேஷ் மற்றும் அருணோடைய வயது விகிதம். அப்போ இதை வந்து மாற்றி போடணும். அப்போ 7:4. அடுத்துதான், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 முடிப்பர் எனில், பி தனியே அந்த வேலையை எத்தனை, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 16 முடிச்சிருவாங்க, இது ஏ மட்டும் 48 தான் முடிப்பாங்க, இது பி எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாங்க போட்டிருக்கேன், ஏ பிளஸ் பி வந்து 16, ஏ மட்டும் 48. இப்போ கண்டுபிடிக்கிறது பி. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதனுடைய எல்சிஎம் இந்த 16×48 எல்சிஎம் என்னென்னா 48 தான். இந்த 16 3 பெருக்கினா 48 வந்துடும், 48 1 பெருக்கினா 1, 48 வந்துடும். இப்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா, பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ பண்ணோம் அப்படின்னா பி வந்துடும் இல்லையா. அப்போ 3 எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணால் அந்த 3லேருந்து 1 மைனஸ் பண்ணோம், அப்போது 2 வரும். அந்த 2 இருக்கிற அந்த மொத்த வேல்யூ இந்த 48 டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். அடுத்ததான், 210 ஆண்கள் நாளொன்று 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 முடிக்க எத்தனை நாள் ஆகும்? அதாவது M1 H1 D1 இந்த ஃபார்முலா தான், M2 H2 D2. 210 பேர் எவ்வளோ மணி நேரம்னா 12, எத்தனை நாள்னா 18. அதே மாதிரி இங்கே 14 மணி நேரம், அப்போ என்ன வருதுன்னா 162. இந்த ஃபார்முலாவை எழுதி
அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்ததா 5 நம்பர்கள் 5 வெளியே 5 நாட்களையும் முடிப்பர். அப்ப 50 நம்பர்கள் 50 வெளியே எத்தனை நாட்களையும் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. 5 பேர் 5 4 டிவைட் பை 5 வேலை. இது வந்து நான் இங்கே தெரியாம தப்பா போட்டேன். இது வந்து எக்ஸ் வேல்யூ ஓகேவா. 50 50 நம்பர் டிவைட் பை 50 வேலை. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டடம் இருக்குது அப்படின்னா அதனுடைய பரப்பளவு, செவ்வக வடிவ கட்டடம் இருக்குது அதனுடைய பரப்பளவு வந்து 2x3 x^3 + 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய நீளம் 2 × x + 2, இதே அகலம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பு 2x^3 + 16. அப்போ L × B 2 × x + 2 × B, B தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டுக்கலாம். 2x + 4 இந்த சி ஆப்ஷன் வந்து மல்டிப்ளை பண்ணாங்கன்னா இந்த ஆன்சர் மேட்ச் ஆகுது. ஸோ இது ஆன்சர். அடுத்துதான், ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29106 கன சென்டிமீட்டர். 1/3 கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய அரைக்கோளத்தின் கன அளவு என்னன்னு தெரியணும். 2/3 π r³. இதில் எவ்வளோனா 1/3 வந்து செதுக்கப்படும் வேணால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 29106 இந்த 1/2 நம்ம எது பண்ணோம் அப்படின்னா 19404 கொடுத்துருக்காங்க. இதில் புதிய அரைக்கோளம் ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2/3 π r³ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா r = 21 ஆன்சர் வந்துடும். அடுத்துதான், 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அப்படின்னு அசல். அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னா 4. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா தான் வந்து P(r/100) ஹோல் பர் ஸ்கொயர்டு ஓகேங்களா. வித்தியாசம் வந்து 4, P(2) எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் வந்து இதில் அப்ளை பண்ணி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அசல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கும் இதே ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 15%. அடுத்ததா இதுக்கும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேங்க. இதனுடைய ஆன்சர் 5% வருது. இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே ஆன்சர் வந்துடும். க்வெஸ்சன் படிச்சிடலாம். 8000 × 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய வட்டி வீதம் 5%. அடுத்ததான், 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11800 அளிக்கும் அசலை காண்க. அதாவது நம்ம இது ஆப்ஷன்லேருந்தே கூட போயிடலாம். என்ன அப்படின்னா நமக்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா P(r/100) தெரியும். இது ஒரு வேல்யூ வந்து நம்ம டக்குன்னு எடுத்துக்கிறோம், 10,000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோன்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் எடுத்துக்கிற டோட்டலையும் எடுத்துருக்க அசலையும் நம்ம டோட்டல் பண்ணால் மொத்த தொகை வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதனுடைய ஆன்சர் வந்து 10,000. அடுத்ததாக, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒரு 2 வருஷம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10% வந்து குறைகிறது. 2 ஆண்டுகள் கழித்து இந்த இயந்திரத்தினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் மொதல் வந்து 1,62,000, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10% கழிச்சா எவ்வளோ வருதுன்னா 1,45,800 வருது. இதே 2வது வருஷம் ஒரு 10% இது பண்ணால் 1,31,220 வருது. அடுத்ததா, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000 2 ஆண்டுகள் 3 மாத காலத்துக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தால் இனி வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் கொடுத்தாச்சு, மொத்த தொகை கொடுத்தாச்சு, இதுலேருந்தே நம்ம வட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோனா 7,560. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா வட்டியோட பர்சன்டேஜ் தான் வந்து கேட்குறாங்க. இங்கே ஆண்டுகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷம் 3 மாதம். அப்போ 2 + இப்போ வந்து 3 மாதம்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து 3/12 டிவைட் பண்ணும். அப்போ 3 × 4 1/4 வருங்களா. அப்போ இந்த 2 + 1/4 இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா இயர் வந்து 9/4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் நம்ம அப்ளை பண்ணுங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்துடும். அடுத்த சம் போலாம். அடுத்ததான், ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்ன. அதாவது ராகுலோடைய ஹைட் வந்து 4 மடங்காக இருக்குது, அதான்
ஆனா அதனுடைய நிழல் வந்து ஒரு மடங்கா தான் தெரியுது. அப்போ மரம் வந்து அதனோட மரத்தினுடைய நிழல் 15 அடியா இருந்துச்சுன்னா அதனுடைய உயரம் எவ்வளவா இருக்கும், அதை விட 4 மடங்கா இருக்கும். அப்ப 15 × 4 = 60 அடியா வந்து இருக்கும். அடுத்ததா, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது என்ன அப்படின்னா நஷ்டம் தான் வரும். அதாவது 15% ஏத்திட்டு மறுபடியும் அதே 15% வந்து தள்ளுபடி வச்சுங்க அப்படின்னா அவருக்கு நஷ்டம் தான் வரும். அடுத்ததா, ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம்? இதனுடைய ஆன்சர் வந்து 26 நிமிடங்கள். இதனுடைய இது என்ன ஃபார்முலா அப்படின்னா அரைக்கோள வடிவம்னா 2/3 πr³, 2/3 π வந்து 22/7, r³னா 1.75 ஹோல் பவர் 3. இங்க வந்து லிட்டர்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ இன்ட்டு 1000. இப்போ இங்க 1 செகண்ட்ல 7 லிட்டர் போகுது அப்படின்னா 60 செகண்ட், அதாவது 1 நிமிஷத்துல 1 நிமிஷம் ஒரு நிமிஷத்துல 420 லிட்டர். இங்க தெரியாம செகண்ட் போட்டேன், 420 லிட்டர் இதாகும். ஓகேங்களா, இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இது இதுவும் மேட்ச் ஆயிடும். அடுத்ததான் எல்சியம், x⁴ − 1, அடுத்தது x²-2x+1. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா x⁴ − 1 இருந்தது அப்படின்னா அதனுடைய பவரும் வந்து 4ஆ தான் இருக்கும். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா x²-1² × x²+1² −1² + 1² இது பண்ணலாம். இது வந்து a-b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்மேட் தான் இது, அதனால x-1 த ஹோல் ஸ்கொயர். இதை மறுபடியும் இந்த மைனஸில் இருக்கிறத பிரித்தோம் அப்படின்னா x+1 x-1 வரும், அடுத்து x²+1 அப்புறம் x-1 த ஹோல் ஸ்கொயர். இதில் x-1 இருக்குது, x-1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதில் எது பெருசு, x-1 த ஹோல் ஸ்கொயர், அதே எடுத்துக்கிறோம். அடுத்தது x+1, அடுத்து தான் x²+1, இதுதான் டி தான் ஆப்ஷன். அடுத்தது HCF, இதில் இதுக்கு என்ன ஆன்சர்னா x×x+y. இதில் சேமாக இருக்கிறது, இதுலேருந்து xy வெளியேறதுக்குன்னா x+y வரும், இதுலேருந்து எக்ஸ் எடுத்துட்டோம் x+y. அப்போது இதுக்கும் இதுக்கும் காமனாக இருக்கிறது எக்ஸ் தான், அப்புறம் x+y, x×x+y. அடுத்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 1/6 வரும். ஃபஸ்ட்டு ஹாஃபில் இருக்கிறத வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா, இது வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை கேட்டாங்க அப்படின்னா போர்ட் மாஸ் அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அப்புறம் ஆஃபில் இருக்கிறது, அப்புறம் டிவைட் பண்ணோம், அப்புறம் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்து அடிஷன், கடைசியாக தான் சப்ராக்ஷன். அந்த மெத்தடில் தான் இந்த சம் போட்டிருக்கு. இந்த குரூப் 1ல கேட்கப்பட்ட 25 வினாக்கள். அடுத்ததான் மற்ற கொஷினோடைய ஆன்சர் கீழே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.